உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நம்ம டிவி பார்த்து ஸ்ரீ குவைத்திலிருந்து கூப்பிடுங்க நிகழ்ச்சிக்காக. நம்ம காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றியும் காவிரி 44 மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் அந்த சொல்யூஷனை வந்து பாராட்டவும் செஞ்சாங்க. நம்ம பேசியிருந்த சொல்யூஷன்ஸை பற்றி அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு. அது வந்து ஓசூர் மக்கள் நல சங்கம் சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அங்கே இருக்கிற லேக்ஸ் எப்படி அவங்க சுத்தம் பண்ணுற முயற்சி பண்ணுறாங்க, மழைநீர் சேகரிப்பு அப்படி அது வந்து எப்படி நடத்துகிறாங்க, அதுக்கு என்ன மெத்தட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, அங்கே இருக்கிற மக்கள் அவங்களுடைய ஊரை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு அழகிய ஓசூர் அப்படி சொல்லிட்டு மக்களாக முனைந்து எப்படி செயல்படுறாங்க சொல்லிட்டு ஒரு வீடியோ நமக்கு கிடச்சிருக்கு. அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஓசூர் மாதிரியே தமிழகத்தில் இருக்கிற மற்ற நகரங்களும் மற்ற மாவட்டங்களும் இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். வேற யார்ட்டும் போய் நம்ம கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, விவசாயிகள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளோட நிலத்தடி நீர் தானாக உயரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ மழைநீரை சேகரிக்கிறதுல பெரிய விஷயம் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து முன் வந்து அதை நம்ம வந்து வீட்டில் பண்ணாதான் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையை நம்ம எட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதிலே அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி டைரெக்டாக அவங்களுடைய நீரை சேகரிக்கிறதுக்கு உண்டான விளக்கங்களும், நீரை எப்படி நம்ம சுத்தம் பண்ணலாம், லேக்ஸ் எப்படி சுத்தம் பண்ணலாம், எப்படி நம்மளுடைய நீர் வழிச்சாலை எப்படி வச்சுக்கலாம் அப்படிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அதுக்குண்டான அனைத்து விளக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பேசின அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை பற்றி பேசின வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. முக்கியமாக இளைஞர்கள் 18-30 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேர் பேசி இது எப்படி தீர்வு அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு அவங்க முன்வந்தது பெரிய விஷயம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ அண்ட் புட் யுவர் கமெண்ட் அண்ட் ஷேர் இஃப் பாசிபிள். நன்றி, வணக்கம். நண்பர்களே, காவிரி நதி நீருக்காக கவலைப்படுகிறோம், ஆனால் நம்ம வீட்டு மாடியில் விழக்கூடிய மழை நீரையோ மறந்து விடுகிறோம். எத்தனை டிஎம்சி அப்படின்னு கேட்குறது நியாயம்தான். ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, ஆண்டுக்கு ஒரு வீட்டின் மேலே பெய்யக்கூடிய மழை அளவு 100,000 லிட்டரா. என்ன 100,000 லிட்டரா? எத்தனை டிஎம்சி திறந்து விடுறாங்கன்னு தலைவர்கள் பார்த்துக்கட்டும், எத்தனை 100,000 லிட்டர் கோட்டை விடுறோம்னு நாம் கவலைப்படுறதானே சரி. அந்த ஒரு வீட்டின் மேலே பெய்யக்கூடிய 100,000 லிட்டர் மழை தண்ணியுடைய விலை மதிப்பு என்ன தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் தான் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் பாட்டில் தண்ணி வாங்குறவங்களாச்சே. அட, செய்தி படிச்சிருப்பீங்களே, இன்னும் 1 மாதத்தில் உலகத்திலேயே நிலத்தடி நீர் வறண்ட பிரதேசமாக மாறப்போகுதான் ஒரு நகரம். தென்னாப்பிரிக்காவின் கேப் டவுன் தான் அந்த நகரம். கேப் டவுனுக்கு அடுத்தபடியாக ஆபத்து எங்கே தெரியுமா? அட, டோக்கியோவும் நியூயார்க்கோ இல்லைங்க. அத்திப்பள்ளியில் பைக்கை போட்டுட்டு அறக்க வரக்க ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக பஸ் ஏறுவோமே, நம்ம பக்கத்து டவுனு பெங்களூர் அதுதாங்க. ஆனாலும் சொல்கிறேன் கேட்டுக்கங்க, 20 லட்சம் ரூபாய் தண்ணியை நம்ம வீணடிக்காமல் இன்னொரு கேப் டவுன் ஆக்காமல் நம்ம ஓசூரை நம்ம காப்பாற்ற வேண்டாமா? கேப் டவுன் நிலைமை பட்டாசு டவுனுக்கு வர இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? நீருக்கு யாசிக்கும் நாம் யோசிக்க வேணாமா? பிள்ளைய படிக்க வச்சோம், நாளைய சந்ததியும் நல்ல குடிநீரை குடிக்க வைப்போமா? பாலை கொடுத்து வளர்த்த நம் சந்ததி பாலையிலே நாளை வாழணுமா? கூடவே கூடாது. பட்டும் நகையும் பாதுகாக்கும் நாம ஒவ்வொரு சொட்டு நீரையும் வீணாக்காமல் சேமிப்போமா? கோடை மழை கொட்டத்தான் போகுது, அடுத்த மழை வரத்துக்குள்ள அனைத்து ஏற்பாடும் நம்ம ரெடின்னு சொல்லுங்க. ஓசூர் மக்கள் சங்கத்தில் உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் தர காத்திருக்கிறோம். ஒரு காலம் தண்ணீர் பஞ்சமா? ஒரு காலம் தண்ணீர் பஞ்சம் இல்லாத ஓசூராக மாற்ற விரும்புவரா நீங்கள்? கேப் டவுனாக மாறி கேடு விளையும் முன்னால் ஹோப் உள்ள டவுனாக நம்ம ஓசூரை மாற்ற விரும்புபவரா நீங்கள்? பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹார்டுவேர் கடையிலோ அல்லது குழாய்களை விற்கக்கூடிய கடைகளுக்கோ போய் இந்த வாட்ஸ்அப் படத்தை காண்பிச்சு இது போன்று ஒரு மழைநீர் சேகரிப்பு ஃபில்டர் வேணும்னு கேளுங்க. இந்த மழைநீர் சேகரிப்பு ஃபில்டர் பல பிராண்டுகளில் வருது, எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அதை வாங்கிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிளம்பரை கூப்பிடுங்க, இந்த செயல் விளக்கத்தை அவருக்கு காண்பியுங்க. மொட்டை மாடியில் கூரையில் சேகரிக்கப்படக்கூடிய இந்த மழைநீர் வரக்கூடிய குழாயின் நடுவில் ஒரு கட்டு செஞ்சு இந்த ஃபில்டரை பொருத்துங்க. இப்படி சேகரிக்கப்படக்கூடிய தண்ணியை உங்கள் சம்பில் சேகரிக்கலாம், இல்லைனா மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் சேரும்படி விடலாம். உங்கள் போர்வெல்ல சுற்றி ரீசார்ஜ் செய்யும்படி இந்த ஃபில்டர் மூலமாக வரக்கூடிய தண்ணீரை பாய்ச்சலாம். இந்த மழைநீர் சேகரிப்பு ஃபில்டர் பொருத்திய பைப்லைனு கீழே ஒரு பாலிமர் வாட்டர் டேங்க் வைத்து அப்படியே சேகரித்தும் பயன்படுத்தலாம். மழைநீரை விட சுத்தமான தண்ணி இருக்கா சொல்லுங்கள்?
அதுவும் வருஷா வருஷம் சுமார் 100,000 லிட்டர்னா சும்மாவா? பிளம்பருக்கு சொல்கிறது மட்டுமில்ல, உங்கள் நண்பருக்கும் சொல்லுங்க. இருட்டை குறை சொல்லாதே ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைன்னு சொல்லுவாங்க. ஆற்றுல தண்ணி இல்லைன்னு அழுது புலம்புறதை விட கூரையில் கொட்டும் மழை நீரை குடந்தோறும் சேமிப்போம்னு சொன்னால் எப்படி? ஒரு சொட்டேனும் சந்தேகம் இதில் இருந்தானா? போடுங்க ஒரு ஃபோன் காலு. 9443365550. மேலும் தெரிஞ்சுக்கணுமா? www.tpsoh.org அதில் வாங்க. www என்பது மற்றவங்களுக்கு எப்படியோ, எங்களுக்கு என்னமோ, வாட்டர் வாட்டர் வாட்டர். நன்றி, வணக்கம்.